இந்த இடத்துல வண்டி விடுங்க அங்க வந்துருச்சு. வணக்கம், நான் உங்கள் தீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தாங்க கடைசி நாள் ஆஃப் கொல்லி ஹில்ஸ். ஸோ இன்னைக்கு தான் முடிக்க போறோம். ஸோ ஏர்பின் பென்ஸை கடந்து கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு போக போறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கோட வீடியோல இருக்க போகுது. கொல்லி ஹில்ஸ் மறக்கவே முடியாதுங்க, போறதுக்கே மனசு இல்லை. ஸோ வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம போன இடங்களும் சரி, நம்ம வந்து சந்தித்த மனிதர்களும் சரி, மறக்கவே முடியாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொல்லி ஹில்ஸ் இறங்குற வீடியோவே வந்து ரெண்டு பாட்டா வந்துருவாங்க, ஏன்னா வந்து ரொம்ப லாங்காக இருக்குது வீடியோ. நான் வந்து எல்லாமே சேர்த்து போட்டுன்னு நினச்சிக்கேன், உங்களுக்கு வந்து டைம் பார்த்தாது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து டிவைட் பண்ணி போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு வர எபிசோடில் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிடுவேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து டைமே எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ வண்டி ஓட்டுறவங்க வந்து ஜாக்கிரதையாக போங்க. ஸோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறந்துட்டேன் பார்த்தீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான பலாண்டு ஒரு அடி அடிச்சு விட்டுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தோம் லைக் பட்டனும் ஒன்று பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு தாங்க எழுதி கொடுங்க. ஓ என்னது, தேங்க்யூ சார். அங்கே இருக்கா தேங்க்? இதை அடிச்சிங்கனாக்கா ஒரு என் சேனலு உள்ளே போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வச்சுட்டு இல்லையா? பண்ண இருக்கா? ரெடியாக போகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிரத்தில் பேக்கை சேஃப்டியாக வச்சாச்சு, எல்லாமே எடுத்தும் வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம், போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போது இந்த மேப் வேற கொஞ்சம் நெட்வொர்க் பார்க்கலாம் இருங்க. கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஓகே டாட்டா பாய் பாய்னு சொல்ல முடியாது. நான் வந்து கீழே கொல்லி ஹில்ஸு அந்த ஏர்பின் பெண்டு கீழே இறங்கிட்டு பிறகு நான் சொல்கிறேன் இதெல்லாம். ஆனால் இந்த மூணு நாள் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. சூப்பரான பீப்புள் பார்த்தோம், நிறைய புது புது இடங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு அப்படியே கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வளைவுகளில் அப்படியே பென் பண்ணி ஓட்டும் போதே அப்படியே தர அப்படியே கால் கீழே டச் பண்ணும் போதே தோணுது வேணாம் ஓரளவுக்கு போகலாம் நம்ம இல்லைங்களா. நம்ம பையன் வந்து டோட்டம் நல்லாவே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப் ரோடில் நம்ம போய் கூட நல்லாவே வந்து மேலேஜ் கொடுத்துருக்கான். 465 இன்னும் வந்து ரிசர்வ்க்கே விழல. நிக்கத்துக்கு ஓகேங்களா? இதுவே அதிபாதிச்சா இந்த ஊர் அதிகமாக கொடுத்துருப்பான். நம்ம மேலே ஏறுகிறது கீழே இறங்குறது. ஸோ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே ஓட்டிகிட்டு இருப்போமா. ஸோ மயிலை எவ்வளோ தாங்க வரும். எதுவும் மிஸ் பண்ணல, எதுவும் மிஸ் பண்ணல, எல்லாம் எடுத்தாச்சு. எஸ்டி கார்டிலேருந்து ஹார்ட் டிஸ்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியல, டேட்டாவை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்மளுக்கு நாளைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியுமா இல்லையான்ற டவுட்டில் இருந்தேன். பரவாயில்ல, இந்த அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை. இன்னொரு கார்டு பேலன்ஸாகவே இருக்குது நம்மளுக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனோம் நம்ம. அப்படியே சரிக்கிட்டே விதையே இருக்கலாம். நான் ஆஃப் பண்ணுறது இல்லைங்க, இது அப்படியே ஓடிட்டே இருக்கும். எவ்வளோ ஒரு 1/2 hour போயிடலாமா நம்ம? அப்படிதான் நினைக்கிறேன். ஆஹா, ஏர்பின் பெண்டு முன்னாடி இருக்குங்க. ஸோ நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் விடுங்க. ஸோ நம்ம இங்கே வீவு தெரியுமா? ஓ மிஸ்ட்டுக்கு வந்துட்டுருங்க, எல்லாமே மிஸ்ட்டு. ரோட்டில் வந்து ஒரு தாத்தா படுத்துட்டு இருந்தார். ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்காங்க. எந்த எங்கே போய் தூங்கிட்டு இருக்காரு? அப்புறம் கார்னர் இங்கே இடத்துல போய் தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப டேஞ்சரஸ். ஓ
நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்னொரு பிளான் இருக்குங்க, அது குரூப் ரைடாக கூட இருக்கலாம். ஸோ பிளான் பண்ணிட்டுருக்கேன், பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல இடங்களுக்கே போகலான்ட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற இடங்களுக்கே நான் முதல்ல போயிடுறேன், பட்ஜெட் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் ஷார்ட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு நல்ல இடங்களை உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஆஃப் ஆகிட்டாங்க, அப்புறம் பிளிங்கே ஆகலை. என்ன இவன் அப்பப்போ வந்து மக்கர் பண்ணுறான். ரிசர்வ் விழுந்துருச்சுங்க. ஓகே, ஸோ இங்கிறதுலேருந்து 468 ரிசர்வ்ங்க, ஓகேங்களா. இன்னொரு 2.5 liters இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு போகலாம், ஒரு 100 kilometer கூட போகலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து டவுன் தான் போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு அவ்வளோவா ஃபியூவல் தேவைப்படாது. ஸோ இந்த ஏர்பின் பெண்டு நீங்கள் அப்படியே ரசிங்க. இங்கேருந்து வந்து ஏர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட். அதாங்க 3 வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க, வேற லெவலில் பண்ணா இருந்துச்சுங்க. 2nd சண்டே மட்டும் எல்லா இடத்துலையும் எனக்கு தெரியுங்க, எல்லா இடத்துலையும் வந்து பீப்புள் அதிகம் பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து யாரும் போகாத இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்கய்யா. இக்கள நிக்க வச்சுட்டு எங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரில. ஸோ அதே மாதிரி நான் வந்து போன இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஆஃப்ரோடு அட்வென்ச்சரு. ஒவ்வொரு வளையும் பயங்கரமா இருக்கு. பாருங்க, ஆஹா, வண்டி மாடிச்சா. வாங்க 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 ப்ரோ, வாங்க வாங்க, டக்குன்னு ஏற முடியலங்க வண்டியால. பிக்கப் 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 பிக்கப். போக போக போங்க 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 போப்பா சூப்பா இருப்போம். ரொம்ப நிதானமாக தாங்க போகணும். ஓ, இன்னொரு வண்டி இருக்கா? சூப்பர் சூப்பர். ஐயோ, இந்த இடத்துல அப்படியே படுக்குதுங்க அப்படியே வண்டி. நான் கேமரா இது ஆஃப் பண்ண போகிறதில்ல, அப்படியே இருக்கட்டும். கொல்லி ஹில்ஸ் ஃபுல் வியூ அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய வண்டி வந்துருது இன்னைக்கு. ஐயோ, 6 லட்சம்தான் போன பிறகு எல்லா இடத்துக்கும். ரொம்ப வளைவு இருக்குங்களா? ஓ, இன்னும் வரப்போகிற வளைவுகள்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எந்த மாதிரி பெண்டுங்க இருக்குது அப்படின்ட்டு. ஓ, எப்படி போனது பார்த்தியாரு? நம்ம லெயினில் நம்ம போனாக்க பிரச்சனை இல்லை, ஆனால் லாரிங்க பஸ்ஸுங்க வரும்போது தான் பிரச்சனை. அதாவது எப்படி பண்ணார் பார்த்தியா, அவர் போட்டிருந்த கிளாஸும் அதுவும் வேற லெவல் ஃபன்னு போங்க. இப்போ ஃபுல்லாகவே பெண்டுங்க தான், பெண்டுங்க தான் ஸ்ட்ரைட்டாக இறங்குதுங்க. அது அந்த ஏர்பின் பெண்டு இதை சொன்னாங்களே, எங்கே 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 எங்கே
அது வந்து உங்களுக்கு காமிக்கிறது இருங்க. ஓகேங்களா, வி பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப ரிஸ்க் ப்ரோ, ரொம்ப ரிஸ்க். இங்கிருந்து தேய்ச்சிட்டு போயிருக்குல்ல ப்ரோ, அந்த இடத்துல வந்து பிரேக் அடிச்சு ப்ரோ நிக்கல. ஆ, பிரேக் அடிச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே, இந்த இடத்துல வண்டி கட்டாய இருக்கு. ஓகே, திருப்பிட்டீங்க, வண்டியை திருப்பிட்டீங்க, வண்டியை திருப்பிட்டீங்க. எப்படியோ திருப்பல, திருப்ப கூட இல்லை, அப்படியே நின்றுச்சு. ஓகே ஓகே, பிரேக்னு அடிக்கவே இல்லை. ஆ, அதான் நின்றுச்சு. கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு 10ல வந்திருப்பேன். ஆ, ஜஸ்ட் ஒரு 30ல வந்து வண்டி அப்படியே அடிச்சிட்டு. ஓ, ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப டேஞ்சர். அவர் ஏதாவது ஆயிருக்கணும். ஆ, எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஓகே, அவர் ஏதாவது ஆயிருக்கணும் அப்படின்றீங்களா? அந்த சைடு இருந்தார், அவர் அந்த சைடு உட்காந்துட்டார். நல்ல ப்ரோ, நல்ல நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க நீங்க. அந்த அப்புறம் லேட் ஆகுமா நீங்க கிளம்புறதுக்கு? கால் பண்ணிட்டீங்க, 8 மணி 9 மணி ஆகுமா? ஓகே, அவர் இப்ப நாமக்கல் ஜாமன் வாங்கிட்டு அங்க இருந்து 50 கிலோமீட்டர் வரணும், 50 கிலோமீட்டர். சோ இது ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு போக போறீங்க? டோ பண்ணியெல்லாம் முடியாதுல்ல, அந்த சக்கரம் தான் டோ பண்ணிருக்கலாம். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வண்டி கவுந்து நிற்குது, கவுரில் அவ்வளோதான், மீதிப்படி எல்லாமே டேமேஜ் எல்லாம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க ப்ரோ, பார்க்கலாம், சேஃப்டியாக இருங்க. ஓகேங்க, சேஃப்டியாக போங்க, வரங்கண்ணா, பார்க்கலாங்கண்ணா, போங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து மாட்டிங்கனாக்கா இதுதாங்க, அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிடுறாங்க. என்னதுங்க அது, டிஃப்ரெண்ட்டான செடி மரம் மாதிரி இருக்குது, லைட்டான மரம் இருக்கு. திஸ் இஸ் சன்னு பாருங்கள், குழந்தை விட்டு எரிஞ்சிட்ருக்காரு, கொஞ்சம் அப்படியே ஒரு சன்லைட் மட்டும் டைரெக்டாக விழுந்துட்டுருக்கு. ஸோ அதுதாங்க, பார்த்து இறங்கணும். அவர் தப்பி தவிர இந்த பக்கம் விழுந்துருந்தாங்கனாக்கா என்ன ஆகுதுங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன ஆகுவோன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. பிரேக் கண்ட்ரோல் போயிடுங்க இந்த இடத்துலலாம். ஸோ 2வது பெண்டு ஏற இடத்துல கூட அவர் தான் மார்க் போட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது சாதித்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாரு. பெண்டு தெரியுற இடமாங்க, இருங்க பார்க்கலாம். பாருங்க, பெண்ட்ஸ்லாம் தெரியுது அங்கே தாங்க, இது இல்லை, ரெண்டு பெண்டு தெரியுது, இங்கே ஒரு பெண்டு, அங்கே ஒரு பெண்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 ரோடு தெரியுதுங்க அந்த இடத்துல இருந்து. எப்படி இருக்கு வியூவு? ஸோ இன்னொன்று வந்து பெண்ட் வியூன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த பாயிண்ட் ஒன்று கொஞ்சம் கீழே போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கீழே போனாக்க பெண்டு எப்படி தெரியும், எல்லாம் அங்கேயும் முடிஞ்சிச்சு இல்லையா? ஓகே 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 ஓகே, கிளம்பா, இங்கே ஃபுல்லு எல்லாம் செல்ஃபியாக இருக்குது. ஸோ இது வியூ பாயிண்ட்டுங்க, இது பெண்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வியூ பாயிண்ட்டு இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபுல்லாகவே மலை இந்த சைடு, அந்த சைடெல்லாம் அக்கறதே போனோம். இதே மாதிரி வண்டி தான் அங்கே வந்து சக்கரம் கழுண்டி விழுந்துருந்துச்சு. இன்னும் ஏகப்பட்ட பெண்டுகள் இருக்குது, அதான் அந்த பெண்டுங்கள்லாம் முடிச்சிடலாம் நம்ம. இன்னைக்கோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான பலான ஒரு அடிச்சு விட்டுங்க. ஸோ சம்பவம் பார்த்துருப்பீங்க. ஸோ சொந்தம் அதே மாதிரி நிறைய சம்பவம் நடக்குதுங்க கொல்லி ஹில்ஸ். அந்த கொல்லி ஹில்ஸ் மட்டும் தான், எல்லா ஹில் ஸ்டேஷனில் வந்து அந்த மாதிரி கொல்லி ஹில்ஸ் எஸ்பெஷலாக வந்து ரொம்ப ஏற்பின் பெஞ்ச் இருக்கா. ஸோ அதனால் வந்து பயங்கரமாக அந்த சம்பவம்லாம் நடக்குது. ஸோ பார்த்து ரைட் பண்ணுங்கள், சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள், சேஃப்டி கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்கள். காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை லாரிங்லாம் வர்றதெல்லாம் வேற லெவலில். ஸோ அவங்களதெல்லாம் ஹெவி வெயிட் இருக்கும், ஸோ பட் ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ரைடர்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சேஃப்டி கியர்ஸ் போட்டு வண்டி ஓட்டுங்க. அட்லீஸ்ட் ஹெல்மெட்டாவது மேண்டேட்ருங்க, ஹெல்மெட்டாவது இருந்தே இருந்தால் அவனுங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம ஏறும்போதும் சரி, இப்போ வந்து இறங்கும் போதும் ஒரு சம்பவம் பார்க்குறோம். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பலான்ற ஒரு அடிச்சு விட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கிறேன், நான் உங்கள் தீ.